இச்சிகோ இச்சி அப்படின்னா என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு மொமெண்ட்டும் நம்மளா செதுக்கிறோமோ இல்லையோ அந்த மொமெண்ட் வந்து மறுபடியும் ரிப்பீட்டே ஆகாது அப்படிங்கிறது தான் இவங்க சொல்றாங்க. இக்கிகை அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு படிச்சிருந்தோம். அந்த புக்கில் வந்து நம்மளோட லைஃப்ல நம்மளோட பேஷன் என்ன, அந்த பேஷன் மூலமா நம்மளால சம்பாதிக்க முடியுது, அதே சமயம் அந்த ஒர்க் வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படிங்கிறது நீங்க கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை உங்களோட இக்கிகை அப்படின்னு சொன்னாங்க. அதே ஆத்தர்ஸ் வந்து இந்த ஜாப்பனீஸ் லைஃப் ஸ்டைலில் இருக்கிற மற்ற முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் தெரிஞ்சால் நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு மொமெண்ட்டையும் வந்து பயங்கரமாக ரசித்து ருசித்து வாழலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது என்ன என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்குறோம். ஒருவேளை இன்றைக்கி நம்ம யாரோ ஒருத்தங்களை மீட் பண்ணுறோம், ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸில் வந்து மீட் பண்ணுறோன்னு வச்சுப்போமே, அதே பர்சனை நீங்கள் அதே இடத்துல ஒரு வாரம் கழித்து மீட் பண்ணீங்க அப்படின்னாலும் கூட கண்டிப்பாக நீங்கள் ஒரு வேற ஒரு பர்சனை தான் மீட் பண்ணுறீங்க, வேற ஒரு பர்சனாக மீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த 1 வீக்கில் கூட ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கும், ஒரு சுச்சுவேஷனை க்ராஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம லைஃப்பில் நமக்கே தெரியாமல் நம்ம சேஞ்ச் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கோம் அப்படிங்கிறனால நீங்கள் அதே நபரை அதே இடத்துல மீட் பண்ணாலுமே அந்த சேம் எக்ஸ்பீரியன்ஸ் மறுபடியும் கிடைக்காது, இதுவும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவங்க சொல்கிறபடி பார்த்தா இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா உயிரினங்களுக்கும் நமக்கும் இருக்க ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, எல்லா உயிரினங்களையும் இந்த மாதிரி மைண்ட்ஃபுல்லாக இந்த மொமெண்ட் மறுபடியும் வராது அப்படிங்கிறத கான்ஷியஸாக உணர முடியுமான்னு தெரியல, பட் நம்மளால இதை உணர முடியும். அண்ட் இதை கான்ஷியஸாக உணரும் போது இந்த மொமெண்ட்டை இன்னும் எப்படி ஸ்பெஷலாக மாற்றலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எஃபர்ட்டையும் நம்மளால் போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல சக்கூரா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெஸ்டிவல் ஜப்பானில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது என்ன அப்படின்னா, அங்கே வந்து பூக்கிற ஒரு பர்டிகுலர் பூ வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்குமா, அது வந்து ஒரு சில வீக்ஸ் மட்டும்தான் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. பட் இதில் என்ன பயங்கர ஸ்பெஷல், இதில் என்ன செலிப்ரேட் பண்ண இருக்குது அப்படின்னு பார்த்தா, சவுத்துலேருந்து நார்த் போகிற அந்த ஒரு விண்ணால் தான் அந்த சீசன் லைட்டாக மாறும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து சவுத்தில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் சிட்டியில் முதல் முதல்ல ஒரு மரத்தில் அந்த பூ பூக்குமா, அது பூத்த உடனே என்டையர் ஊருக்கும் சொல்லிடுவாங்களாம் சக்குரா ஃபெஸ்டிவல் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. ஸோ இது அடுத்தடுத்த சிட்டிக்கு வரதுக்குங்கிறதுக்கு வந்து ஃபியூ வீக்ஸ் டைம் ஆகும் அந்த சீசன் செட் ஆகி வரதுக்கு. ஸோ ஒவ்வொரு சிட்டிலையும் ஒரு மரம் சூஸ் பண்ணியிருப்பாங்களாம், அந்த மரத்தில் அந்த பூ பூத்துருச்சு அப்படின்னா அந்த சீசன் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அண்ட் அதே மாதிரி இந்த மரத்தில் பூத்துக்குழுங்கிற அந்த பூ வந்து 2-3 வாரம் தான் இருக்கும் அப்படிங்கிறனால எல்லாரும் வந்து லஞ்செல்லாம் பேக் பண்ணிட்டு பிக்னிக் மாதிரி அந்த மரத்துக்கு அடியில் போய் அவங்க மொமெண்ட்ஸை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். ஏன் அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா, மறுபடியும் அடுத்த சக்குரா ஃபெஸ்டிவலுக்கு நம்ம எங்கே இருப்போம் தெரியாது, எப்படி இருப்போம் தெரியாது நம்ம லைஃப்பில். ஸோ அதனால இந்த சக்குரா ஃபெஸ்டிவலில் நம்ம பயங்கரமாக ஸ்பெஷலாக கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தானா. அடுத்ததா கைகா. கைகா அப்படின்னா என்னன்னா, நமக்குள்ள திடீர்னு ஒரு ஃபீலிங் பயங்கரமாக பிளாசம் ஆகுறது, ஏதாவது ஒரு ஒர்க் சம்மந்தமாகவோ இல்லை வந்து ஒரு மியூசிக் கேட்கும் போதோ இல்லை ஒரு பர்சனை பார்க்கும்போதோ டபக்குன்னு இத்தனை வருஷம் நான் கோத்ரூ பண்ணாத ஒரு ஃபீலிங் எனக்குள்ளே திடீர்னு உருவாகுது இல்லை, அதுக்கு பேர் தான் கைகா அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி இதை நம்ம வந்து நம்ம அந்த வயிற்றில் பட்டாம்பூச்சி பறக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லை, திடீர்னு ஒருத்தங்களை பார்க்குறோம் அவங்களோட இருக்க மொமெண்ட் செம்மையாக இருக்குது, இத்தனை வருஷமாக அவங்களை மீட்டே பண்ணல, நம்ம லைஃப்பில் அவங்க எந்த ஒரு ரோலும் ப்ளே பண்ணல, பட் இப்போ இருந்தே ஏதோ அவங்க தான் பயங்கர இம்பார்ட்டண்ட்டான பர்சன் நமக்கு தோணுது இல்லை, அந்த ஒரு ஃபீலிங் தான் கைகான்னு சொல்கிறாங்க. ஸோ இது கரியர்லையும் நடக்கலாம், இந்த கைகாவையும் இக்கிகையும் டைமையும் மிக்ஸ் பண்ணால் மாங்காய் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, உங்களோட கெரியரில் ஒரு வேலை இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் இருக்குன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு தாட் இருக்கும், ஆஹா இது செம்மையாக இருக்கே அப்படின்னு. ஆனால் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் வந்து அவங்க மறுபடியும் ஃபுல்லாக க்ரோ ஆகி அதோட ஃபுல் பொட்டென்ஷியலை வந்து ரீச் பண்ணாங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த மாங்காய் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்ட் வந்து, நான் ஒரு ஜென் மோடுக்கு போகிறேன்டா அப்படின்னு சொல்கிறது. இதே மாதிரியே நம்ம மட்டும் இல்லை, ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து இந்த ஆப்பிள்லாம் ஃபவுண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் வந்து என்ன பண்ணலாம், நானும் பேசாமல் ஒரு ஜென் மங்காக மாறிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு எடுத்துருந்திருக்கார். ஸோ இந்த ஜென் அந்த பிரின்சிபல்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறலாம் அவர் தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு ஆக்சுவலி ஆப்பிளை ஃபவுண்ட் பண்ணும்போது அதே அவரோட பிரின்சிபலாகவும் மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, ஒரு விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக வாழ்கிறது, ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணுறதுங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதையும், அதே மாதிரி தேவையில்லாத விஷயத்த நம்ம லைஃப்லேருந்து தூக்கிட்டோம் அப்படின்னா அந்த டிசைன்லேருந்து தூக்கிட்டோம் அப்படின்னா அந்த டிசைன் யூனிக்காகவும் எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் அவர் ஆப்பிள்லேயும் வந்து அது என்ன சொல்லுவாங்க, அது இல்லை இல்லை நானே என் வார்த்தை தேடி வரையிறேன், என்ன அந்த தேது அப்ளை பண்ணார் அவ்வளோதான், ஒரு சிம்பிளஸ்ட் டிசைன் அதில் தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணால் எந்த அளவுக்கு நம்ம லைஃப் செம்மையாக இருக்குமோ அதே அளவுக்கு நம்ம டிசைட் பண்ணுற பொருட்களும் வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவர் வந்து ஆப்பிள்லையும் வந்து அப்ளை பண்ணியிருக்கார். அடுத்த டேர்ம் வந்து மெமெண்டோ மெரி. மெமெண்டோ மெரி அப்படின்னா
இந்த மொமெண்ட் எப்படி மறுபடியும் வராது, இந்த மொமெண்ட் இதுக்கப்புறம் வந்து இல்லாமல் போகலாம் அப்படிலாம் சொல்கிறோம்ல, அதே மாதிரி நம்ம லைஃப்பில் நம்மளுடைய டெத்தும் இன்னவிட்டபிள், ஒரு நாள் நம்மளும் இங்கேருந்து போக தான் போகிறோம் அப்படிங்கிற தாட்டை அடிக்கடி ரிமைண்ட் பண்ணிக்கிறது தான். இதே மாதிரி இன்னொரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் இங்கே நடக்கிற எல்லா விஷயமும் நடக்குது, இங்கே இருக்க எல்லா விஷயமும் அங்கே இருக்குது. அப்படின்னாலுமே இந்த ரெண்டு உலகத்துலேயும் இருக்கிற ஒரு ரெண்டு பட்டாம்பூச்சியில் ஒரு பட்டாம்பூச்சி வந்து சிறகடிச்சா இன்னொரு வேர்ல்டு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நம்ம லைஃப்பில் நமக்கே தெரியாமல் நீங்கள் இத்தனை மணிக்கு இன்றைக்கி ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னா ஒன்று நடக்கலாம், இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு போகிறீங்கன்னா ஒன்று நடக்கலாம், ஒன் ஹவர் கழிச்சு போகிறீங்கன்னா இன்னொருத்தங்களுக்கு மீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நம்ம கோத்ரூ பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையும் குட்டி குட்டியான விஷயம் கூட நம்ம லைஃப்பில் பெரிய பெரிய ட்ராஜெக்டரியில் சேஞ்சஸ்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்போ செய்யணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயத்தை இப்போ பண்ணாமல் 10 நிமிஷம் கழிச்சு பண்ணால் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் இருக்கும், இப்போவே பண்ணால் ஒரு சேஞ்ச் இருக்கும். சேஞ்ச் இஸ் இன்எவிட்டபிள், ஆனால் அந்த சேஞ்ச் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரு வேளை என் லைஃப்பில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை, ஒரே மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களோட டேஸ்ட்டுக்கே உங்கள் லைஃப் இருக்கிறது மட்டும்தான் பிரச்சனை, அது லைட்டாக உங்கள் டேஸ்ட்டில் இல்லாதபடி மாற்றி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹாப்பியாக சந்தோஷமாக ஒவ்வொரு மொமெண்ட்டும் நமக்கு பிடிச்சவங்களும் நம்ம வாழணும் அப்படின்னா அதுக்கு பேசிக்காக நமக்கு தேவைப்படுற விஷயம் என்ன அப்படின்னா பெரிய பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் கிடையாது, பயங்கரமான ஒரு டெஸ்டினேஷன் டெசிக்னேஷன் இதெல்லாம் கிடையாது, நிறைய பொருட்கள் கிடையாது. நம்ம லைஃப்பில் எவ்வளோ மொமெண்ட்ஸ் ஆஃப் இச்சிகோ இச்சி இருக்குது அப்படிங்கிறதான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நமக்கு பிடிச்ச நபரோட நிறைய நேரங்களில் கம்ப்ளீட்டாக மைண்ட்ஃபுல்லாக அந்த மொமெண்ட்டில் வாழ்ந்தோம் அப்படின்னாலே அந்த ரிலேஷன்ஷிப் பயங்கரமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது யாருமே இல்லைனாலுமே நம்ம மட்டும் தனியாக இருக்கோனாலுமே ஒவ்வொரு மொமெண்ட்டையும் ரசித்து வாழ்ந்துட்டோம் அப்படின்னா அதுதான் நம்ம லைஃப்பை பயங்கரமாக சூப்பராக இருக்கும். நிறைய நேரம் நம்ம அதை வந்து அனுபவிச்சிருப்போமா, இந்த மாதிரி இச்சிகோ இச்சி மொமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம லைஃப்பில் இருந்திருக்கும். ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு காட்டுக்குள்ளேயோ மேட்லேயோ ஏதாவது இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது எதை பற்றியும் யோசிக்காமல் ஒரு பிளிஸ்ஃபுல் பீரியட் ஒன்று இருந்திருக்கும். அந்த மாதிரி பீரியட்ஸ் அதிகமாக நம்ம லைஃப்பில் இருந்ததுன்னா பயங்கர ஹாப்பியான லைஃப் நமக்கு அமையுங்கிறாங்க. இதையும் தாண்டி இந்த புக்கில் வந்து எப்படி ஒரு விஷயத்தை ரசிக்கிறது, எப்படி ஒரு விஷயத்தை சாப்பிட்றது, எப்படி வந்து கேட்குற விஷயங்களை செமையாக உணர்றது, ஒவ்வொரு மொமெண்ட்டையும் எப்படி கம்ப்ளீட்டாக வாழ்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த புக் வேணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த புக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர்ஜே ஆனந்தி ஆகிய என்ன ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இந்த மாதிரிலாம் ரீச் அவுட் பண்ணலாம். அதே மாதிரி த புக் ஷோவையும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் மாதிரி ரீச் அவுட் பண்ணலாம். இக்கிகை ஆகட்டும், இச்சிகோ இச்சி ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய புக்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் பயங்கரமான ஆசை இருந்தது அப்படின்னா குட் ரீசன் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். அந்த புக்கில் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு ஆசைப்படுறேன், படிச்சுட்டு இருக்கேன் மாதிரி அப்டேட்ஸ்லாம் இருக்கும், அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. எங்கிட்ட ஏதாவது பெருசாக ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி அட் த புக் ஷோ டாட் இன் அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயிலாகவும் அனுப்பலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்க்க வேணாம், கேட்டால் மட்டும் போதும் அப்படின்னா ஸ்பாட்டிஃபைல பாட்காஸ்ட்கான லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஓகே, பாய். ஆக்சுவலி பெருசாக ஒன்று நடக்கும்போது தான் இச்சிகோ இச்சி மொமெண்ட்ஸ் நடக்கணும்னு அவசியம் இல்லை, பட் எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்கியூபா டைவிங் போயிருந்தபோது கீழே நம்ம பார்க்குற உலகம்லாம் தாண்டி கீழே ஒரு வேறு உலகம் இருந்தது இல்லையா, அதை பார்க்கும்போது எப்படி இருந்ததுனாச்சா இதே மாதிரி எவ்வளோ உலகம் இருக்கும் நம்ம பார்க்கறது, அந்த மாதிரி இருந்தது. பயங்கரமாக ரியாலிட்டி மாதிரி இல்லை, அது ஒரு வேறு ஒரு உலகம் மாதிரி இருந்தது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் கோத்ரூ பண்ண ஏதாவது ஒரு இச்சிகோ இச்சி மொமெண்ட்ஸ் இருந்தது பிளிஸ்ஃபுல்லாக, ஆனால் எதை பற்றியும் யோசிக்கல, இந்த மொமெண்ட் தான் செம்மையாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.